இன்னைக்கு வந்து என்ன செய்யலாம்னு இருக்கேன்னா, இந்த கீரை வச்சு ஒரு பருப்பு சாம்பார் ஒன்று வச்சு காட்டலாம்னு இருக்கிறேங்க. இது என்ன கீரைனாக்கா பருப்பு கீரை. இந்த பருப்பு கீரை பாருங்க, இந்த தண்டை வச்சாலே நம்ம வந்து ஈஸியாக வளர்த்தரலாம். அந்த தண்டை வச்சு பாருங்க, நான் இவ்வளோ ஈஸியாக வளர்த்திருக்கேன் பாருங்க. ஒரு சின்ன பாட்லியே ஈஸியாக ஒரு நாலு குச்சி வச்சேன், நல்லா வளர்ந்துருச்சு. இது ஒரு ஃபேமிலிக்கே நம்ம வந்து ஒரு சாம்பார் வைக்கிற அளவுக்கு வளர்ந்துருச்சு பாருங்க. இந்த கீரை வந்து எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு வீட்டார் தான் எனக்கு கொடுத்தாங்க இந்த தண்டி இந்த கீரையை. அவங்க என்ன சொன்னாங்க, இந்த ப்ரெஷருக்கு ரொம்ப நல்லது, இந்த கீரையை நீங்கள் கொண்டு போய் வச்சு நீங்கள் வாரம் ஒரு ட்ரிப் செஞ்சு சாப்பிடுங்கன்னாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு, நம்மகிட்ட இந்த கீரை இல்லையா, நம்ம என்ன கீரை சொல்கிறாங்க அவங்க அப்படின்னு நினச்சி அவங்ககிட்ட இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டு வாங்கினேன் நான். அப்புறம் பார்த்தா என்கிட்ட இந்த கீரை ஆல்ரெடி இருக்குது வீட்டில், ஆனால் நம்ம பக்கத்துலேயே இருக்கும், ஆனால் அதை பற்றி நமக்கு தெரியாது. அப்படி தான் எனக்கு இருந்துச்சு. எனக்கு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து நான் இந்த கீரை வந்து வாரத்தில் ஒரு நாள் சமைச்சு கொடுக்க ஆரம்பித்தேன். நல்லா சாப்பிட்றாங்க குழந்தைங்க. நம்ம வெறும் கீரையாக கடைஞ்சி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, ஆனால் இந்த மாதிரி பருப்பு கீரை வந்து சாம்பாராட்ட வச்சு கொடுத்தோமாக்க அவங்களுக்கு அது தெரியறதில்ல, நல்லா ஈஸியாக சாப்பிட்றாங்க. அது எப்படி வைக்கிறதுன்னு இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு எல்லா கீரையும் பாருங்கள் சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் எல்லாத்தையும். இந்த தண்டுங்களை வச்சாவே வந்து நமக்கு வந்து செடி வந்துடும். இந்த தண்டுங்களை ஆஞ்சிட்டு இந்த தண்டுங்களை வச்சாலே போதுங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு, கீரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சமைக்க ஆரம்பிக்கலாம். பருப்பு ஒரு டம்ளர் பருப்பு வந்து கொஞ்சம் விளக்கெண்ணெய் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மைய பாருங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட்டாக. அடுத்தது வாணலில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காயிட்டும், எண்ணெய் காஞ்சதும் கடுகு கடலப்பருப்பு போட்டுடலாம். கடுகு கடலப்பருப்பு போட்டாச்சு. அடுத்ததா நாலு வரமிளகா சின்ன வெங்காயம் பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு மூணு பச்சை மிளகாய் பாருங்க சீனி வச்சுருக்கேன். கீரைனாவே பச்சை மிளகாய் போட்டால்தான் அந்த வாசம் சூப்பராக இருக்கும், அதுக்காக தான் பச்சை மிளகாய். காரத்துக்கு தகுந்தபடி பச்சை மிளகாய் போட்டுக்குங்க, ஏன்னா இது வந்து பெருசாக இருக்கிறதுனால காரம் இருக்காது, அதுதான் ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். வரமிளகாய் காரம் எடுக்காது, சும்மா அது அளவுக்கு போடுறது தான், ஏன்னா சில்லி போடல இல்லை நம்ம. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி, இதுக்கு வந்து இந்த குழம்புக்கு வந்து புளி ஊற்ற மாட்டோம், அதனால நம்ம வந்து தக்காளி தான் புளிப்புட்டேன். அதான் ஒரு ரெண்டு தக்காளி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ தக்காளி போட்டுடலாம். நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த டைமில் வந்து மிளகாத்தூள், நம்ம சாம்பார் மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம், காரம் நல்லா இருக்கட்டும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு, பருப்படியே போட்டிருக்கோம் நம்ம அதனால் ஒரு அரை ஸ்பூன் போதும். அப்புறம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், அவ்வளோதான். நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம கீரை போட்டுடலாம். கீரை போட்டு கீரை நல்லா வதங்கணும். நல்லா இன்னைக்கு கேமராமேன் வந்து இக்கா சொல்லிக்கிறேன். ஓகே, இது அப்படியே வதங்கட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இந்த கீரை வந்து வதங்கினாக்க போதுங்க. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம பருப்பு எடுத்து ஊற்றிடலாம். பருப்பு நல்லா மசிய வெந்திருக்கணும், இல்லைன்னா நீங்கள் வந்து நல்லா மசிச்சிருங்க. அவ்வளோதான், இது நல்லா அப்படி கொதிக்கட்டும். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு
இதில் வந்து சுடுதண்ணி தான் சேர்த்திக்கணும், பசத்தண்ணி சேர்த்த வேண்டாம். சுடுதண்ணி ஊற்றிட்டோமாக்க நல்லா கொதி வரட்டும். சுடுதண்ணி ஊற்றி ஆல்ரெடி சூடு பண்ணி வச்சுருக்கேன். போதும், இப்போ இது நல்லா கொதிச்சு நல்லா வரட்டும். நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு குழம்பு நல்லா கொதி வந்து கெட்டியானால் போதும் பாருங்கள். சாம்பார் ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த டைமில் வந்து உப்பு பார்த்துக்குங்க நீங்கள். சாம்பார் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒற்று ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கீரையை வந்து கட்டாயம் வந்து உங்கள் வீட்டில் வளர்த்துறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஈஸியான முறையில் இதை வளர்த்திடலாம், அதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் மறக்காமல் எங்கள் காக்கை குடும்பத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.